வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாற உள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் கள தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணல? தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த 27ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது நேற்றைய தினம் பொறுத்தவரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளது. அது நேற்று இரவு 8:30 அளவிற்கான அளவீட்டின்படி 7 கிலோமீட்டர் தொலைவில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 390 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் புயலாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினமும் நாளைய தினமும் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு மழை தொடர்ச்சியாக பெய்து வந்ததை பார்க்க முடிகிறது. பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பதிவாகி வருகிறது. இன்று காலை முதலே கூட மழை பெய்து வந்தது. நாம் தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வடக்கு உஸ்மான் சாலையில் இருக்கிறோம். இந்த சாலையிலும் இன்றைய காலை பெய்த மழையின் காரணமாக நேற்று இரவும் பெய்த மழையின் தொடர்ச்சியாக இந்த சாலையில் நீர் தேங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இது மழைநீர் மட்டுமின்றி இங்கு இருக்கக்கூடிய கழிவு நீர் வாய்க்கால் இருக்கக்கூடிய நீரும் கலந்து இந்த பகுதியில் பள்ளமாக இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் நீர் தேங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த நீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 2 மோட்டார் வாகனங்கள் கொண்டு நீரை கழிவுநீர் வாய்க்காலில் சென்று சேருவதற்கான ஏற்பாடுகளை செய்து புயலாக மாற இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் அதை ஒட்டிய வட தமிழக கடற்கரையை ஒட்டி மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவை நாளை முன்பகல் நேரத்தில் அடையும் என்றும் அது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி இணையாகவும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு நெருக்கமாகவும் நகர்ந்து நெல்லூர் மற்றும் மச்சிலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்றும் 5ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. விட்டு விட்டு அவ்வப்போது மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. இன்று மதியத்திற்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பல்வேறு துறை அதிகாரிகளும், குறிப்பாக மாநகராட்சி, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும், பேரிடர் மீட்புக் குழுவும் தயாராக நிலையில் இல்லை. அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையை மட்டுமின்றி பொதுமக்களும் கவனத்துடன் எடுக்க வேண்டும் என்றும் அரசு சார்பில் அறிவுறுத்தலானதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காலை பெய்த மழைக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நீரும் அகற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழை பெய்தாலும் அதிகப்படியாக நீர் தேங்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 3 மணி நேரத்தில் சென்னைக்கு மழை இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தலானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரேவதி முழுமையான கள நிலவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.